முதல்வர் மு க ஸ்டாலின் கவனமெல்லாம் ஆட்சியில் இல்லை. எப்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக மாற்றுவது, அதிலிருந்து முதல்வராக உருவாக்குவது என்பதாகவே உள்ளது. திமுக பொறுத்தவரை ஒரு சினிமா கம்பெனி நடத்துவது போல செயல்படுவார்கள். 2000 ஆண்டுகளுக்கு பழமையான கலைகள் இருக்கும் தமிழகத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா என பாடலை பாட வைக்கின்றனர். பாஜக கூட்டணியை பொறுத்தவரை கதவுகள் திறந்தே இருக்கும், பலர் கூட்டணிக்கு வருவார்கள். பாஜக சார்பில் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி மற்றும் மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டம் 2 பிரிவுகளாக இன்று நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூர் உள்ள கைலாஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கட்சியின் தலைமை பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டனர். அதன் பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார். அப்போது அண்ணாமலை பேசுகையில், எங்கெல்லாம் செல்ல முடியாது என கூறினார்களோ அங்கு எல்லாம் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. எல்லா இடத்திலும் பதவிக்காக சண்டையிட்டு வரும் வேளையில் தங்கள் காலம் முடிந்தவுடன் புதிய நபர்களை முதல்வராக எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்கியுள்ளோம். முக்கியமான திட்டங்களை எல்லாம் ஒரு ஆண்டுக்கு முன்பே சொல்லி அதை நோக்கி உழைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வளர்ச்சியை பிரதமர் உருவாக்கி முழுமையாக வளர்ந்த நாடாக இன்று இந்தியா மாறியிருக்கும் நிலை உருவாக்கியுள்ளது. 2047 ஆம் ஆண்டு உலகின் பெரிய நாடாக இந்தியா நிச்சயம் மாறும். நாடு முழுவதும் தனி மனிதர் வருமானத்தை இரட்டிப்பாக்கியுள்ளோம். தொழில் வளர்ச்சி என அதிகமாக வளர்ந்துள்ளது. திமுகவிடம் மாட்டிக்கொண்டு தமிழகம் சிக்கித் தவிக்கிறது. பாஜக 2026 ஆம் ஆண்டு தயாரிக்க விட்டது என சொல்வதற்கு முக்கியமான தேர்தலாக பாராளுமன்ற தேர்தல் உள்ளது. சென்னையின் வளர்ச்சி என்பது குறைந்துள்ளது. இந்தியாவின் தூய்மையான நகரம் பட்டியலில் 43வது இடத்தில் இருந்த சென்னை 199வது இடத்திற்கு மாறியுள்ளது. திருச்சி 112வது இடத்தில் உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் என யாரும் பணியாற்றவில்லை என்பதால் சென்னை வளர்ச்சி இல்லாமல் தவித்து வருகிறது. இந்தியாவின் மிக முக்கிய நகரமாக உள்ள சென்னை நம் கண்முன் அழிகிறது என தெரிவித்தார். அவருடைய மகனுக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள 15 குடும்பங்களுக்கு சீட் கொடுக்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் தெளிவாக உள்ளார். ஒரு குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் 15 முதல் 20 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. குடும்பத்தில் பிறந்தவர்களை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்றால் அவர்களை சுற்றியுள்ள அனைவரையும் கோமாளியாக வைக்க வேண்டும் என்பதால் அனைத்து அமைச்சர்களையும் கோமாளியாக வைத்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். முதல்வரின் கவனம் எல்லாம் ஆட்சியில் இல்லை. எப்படி உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக மாற்றுவது, அதிலிருந்து முதல்வராக உருவாக்குவது என்பதாகவே உள்ளது. பழனிவேல் தியாகராஜன் ஆரிடம் சொல்கிறார், இதேபோல் சென்றால் கட்சி கண்முன் கவிழ்ந்துவிடும் என கூறுகிறார். ஆனால் அதனை யாரும் புரிந்து கொள்வதில்லை. திமுக சீக்கிரமாக அழிந்துவிடும். பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்துள்ளன. திமுக பொறுத்தவரை ஒரு சினிமா கம்பெனி நடத்துவது போல செயல்படுவார்கள். 2000 ஆண்டுகள் பழமையான கலைகள் இருக்கும் தமிழகத்தில் ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா என பாடலை பாட வைக்கின்றனர். ஒரு டிராமா கம்பெனியாக முழுமையாக திமுக மாறியுள்ளது. பெரியார் வேண்டாம் என கூறியவர்கள் பெரியார் சர்வாதிகாரி என கூறி கட்சியை தொடங்கிய திமுக இன்று பிரதமர் மோடியை சர்வாதிகாரி என கூறுகின்றனர். 50 பெரும் தலைவர்கள் என இருந்தவர்களே அந்த கட்சியை விட்டு சென்ற பின் இந்த கட்சி எதற்கு தமிழகத்திற்கு வேண்டும் என அண்ணாமலை கேள்வி. கூட்டணியை பொறுத்தவரை வீடு நாம் கட்டி உள்ளோம். என்டிஏ என்பது நாம் கட்டிய வீடு. கிரக பிரவேசத்திற்கு வந்தவர்கள் அந்த வீட்டில் நாங்கள் இல்லை என கூறினால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அது நம் வீடு எனவும், என்டிஏ கூட்டணி எனும் வீட்டில் கடந்த 9 ஆண்டுகளாக இருந்தவர்கள் தற்போது வெளியே சென்றுவிட்டு உணவுக்காரம் என்கின்றனர். ஆனால் அதே கரமான உணவைத்தான் கடந்த 9 ஆண்டுகளாக உண்டனர் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். உணவு அருந்தியவர்கள் குறை சொல்லாமல், ஆனால் அவர்கள் பற்றி நாம் குறை சொல்லப் போவதில்லை. அந்த வீட்டில் நாங்கள் இல்லை என கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்த வீட்டிற்கு இன்னும் ஒரு சிலர் வருவார்கள். ஜன்னல் கதவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பலர் வளராம் பல என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டணி குறித்து தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து பாஜகவில் இணைந்தனர். 3 குழந்தைகளுக்கு அண்ணாமலை பெயர் சூட்டினார். இறுதியில் தென்சென்னை மாவட்ட தலைவர் சாய் சக்தியின் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு தமிழகத்தை பார்த்தீங்கன்னா குட்டி சுவராக்கி வைத்திருக்கின்றார். தென் தமிழகத்திலே கனமாக மழை பெய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் உட்கார் ஆனா புதுப்பாட்சி வந்தவங்கன்னா ஐயோ பையனை தாண்டி அறிவிற்கு பதிவு என்பதை சொல்லிடுவாங்க. அவர் இன்றைக்கு கட்சியிலே தன்னை எங்களுடைய
மாவீரன் வீர தலைவர் அவர்களுடைய கட்சியில் இணைந்து கொள்கிறார். மேடம் மேடம் இப்படி கொஞ்சம் உள்ள வாங்க. சார் வந்து